ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில டிஆர்பி ஆர்ட்ஸ், பிஜிடிஆர்பி, டிஎன்சி, டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ், தட் இஸ் ஏடி, பிஹெச்எஸ், எஸ்ஐ, போத் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர், இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் யூஜிடிஆர்பி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எங்க அகாடமியில படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டீட்டெயிலா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸையும் செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ண சொல்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரால ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஓகே, சிம்பிளாக எந்த மாதிரியான நெட் பேட்டர்ன்லேருந்து செட்டுக்கு கேட்டிருக்கலாம். ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வியிலேருந்து நான் கொஸ்டின் செலக்ட் பண்ணி அதே பேட்டர்னைஸ்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ வாங்க, நான் டைமென்ஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து எல்லாத்துக்குமே கம்ப்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எதோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா டிங்கிற ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அப்புறம் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1, 2, 3, ஏ 1i வந்து 0, இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா அது என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக். ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னா அது என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகே, ஸோ இங்கே அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு சொல்கிறாங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏனா என்ன மீனிங்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸா? அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூஸ் மேட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஏஜே ஐயா இருக்கும். For all i, j. Okay, i equal to j, என்ன வந்துடும்? aiஐயும் மைனஸ் aiஐயும் ஈக்குவல். ஸோ அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 2aii equal to 0, aiஐ equal to 0. அப்போ டயகனல் எலமெண்ட் வந்து ஆல்வேஸ் 0. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இங்கே கலெக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டுகெதர் வித் ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டைமென்ஷன் என்ன, இந்த செட்டோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே, அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னாலே டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, மோர் ஓவர் ஏஐஜே ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கீங்க? மைனஸ் ஏஜேஐ. ஏஐஐ வந்து 0, அப்புறம் ஏஐஜே வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? மைனஸ் ஏஜேஐயா இருக்கு. ஓகே, இந்த கண்டிஷன். இப்போ மேட்ரிக்ஸ் யாருன்னு எழுதிருங்க பார்ப்போம். 0, A12, A13, அப்புறம் இந்த ஆள் யார் இருப்பாங்க? மைனஸ் A12. நீங்கள் சிமெட்ரிக்கில் இதே எலமெண்ட் தான் இங்கேயும் வரும்னு பார்த்துருப்பீங்க. இங்கே அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மைனஸ் A12க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அடுத்தது 0, A23. ஓகே, ஸோ அடுத்தது இங்கே என்ன வந்திருக்கும்? மைனஸ் A13, மைனஸ் A23, 0. ஓகே, டயகனல் எலமெண்ட் 0, எப்போ டயகனலில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில். கீழே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் அந்த எலமெண்ட் மைனஸ் ஆஃப் த எலமெண்ட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இன்னும் இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம எடுக்கப்பட்டது இது டுகெதர் வித் என்ன கண்டிஷன்? சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1, 2, 3, A1i வந்து யாருன்னு சொல்றாங்க? 0 சொல்றாங்க. அப்ப என்ன இருக்கு? A11 பிளஸ் A12 பிளஸ் A13 வந்து யாருன்னு சொல்றாங்க? 0 சொல்றாங்க. ஆல்ரெடி A11 0 தெரியும். அப்ப A12, அப்ப எனக்கு என்ன அப்டைன் ஆயிருதுன்னு பாருங்க. A13 இஸ் நத்திங் பட் மைனஸ் A12. A13 யாரு? மைனஸ் A12. அப்ப A13 ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? மைனஸ் A12. ஓகே, அதே இது A13 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? A13 ஈக்குவல் டு, அதாவது A23 எலமெண்ட்டு, A31 எலமெண்ட் மைனஸ் A13 ஈக்குவல். அதனால இங்கே இதை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ A13 யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் A12 ஈக்குவல். ஓகே, ஸோ மைனஸ் A12 ஈக்குவல், அப்போ பிளஸ் A12 ஆயிரும்.
அப்போ இந்த என்ட்ரி யார் ஆயிடுவாங்க அப்படின்னா A12 மாறிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே A13 எதுக்கு ஈக்குவல்னு வந்துடுது, மைனஸ் A12 ஈக்குவல். ஆக்சுவலாக A31 வந்து இங்கே இருந்த A13 ஈக்குவல், அதனால் அதை வந்து என்ன பண்ணியிருந்தோம், இப்போ A12 மைனஸ் A12 ரீப்ளேஸ் பண்ணதுனால இப்போ இது பிளஸ் A12 ஆயிரும். ஸோ அதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், இப்போ வாங்க இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸில் பாருங்கள், இப்போ யார் மட்டும்தான் ரோல் ஆகுறான்னு பாருங்கள், A12 A23 மட்டும்தான் ரோல் ஆகுறாங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த ரெண்டுக்கு கரஸ்பாண்ட், அப்போ இங்கே எனக்கு பேசிஸ் யார் வந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 1 -1 -1 1 0 0 0, அடுத்தது 2 3 வச்சு ஸ்பெல் பண்ணக்கூடியது யார், 0 0 0 0 1 0 -1 0. இந்த ரெண்டு எலமெண்ட்டை தான் ஸ்பேன் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்குலருக்குள்ள எல்லா கலெக்ஷன்ஸையும். அப்புறம் இது லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த பேசிஸ். ஸோ அப்போ இது பேசிஸ் அப்படிங்கிறோம் அப்படின்னா டைமென்ஷன் எனக்கு என்னவாக இருக்கும், 2 இருக்கும். இந்த ரெண்டு எலமெண்ட்டு தான், அப்போ டைமென்ஷன் என்ன, 2. ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து இதோட நம்ம கம்ப்யூட் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன் கொடுத்து டைமென்ஷன் கால்குலேட் பண்ண சொன்னால் அதில் என்ன கண்டிஷன் இருக்குது, அதுலேருந்து நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டு டைமென்ஷன் என்ன வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. இது இஸ் அ ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, அடிஷ்னலாக என்ன சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு. இப்போ அது கூட அடிஷ்னலாக கண்டிஷன் போட்டு கேட்கணும்னா எப்படி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி ப்ராப்ளமோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.